அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ் நியூ இயர் செலிப்ரேஷன் வீடியோ தான் பாக்க போறீங்க. அது மட்டும் இல்ல, எங்க அப்பா வந்து ஊர்ல இருந்து வராரு. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா குட்டி பொண்ணோட சேர்ந்து ஜாலியா வந்து விளையாடிக்கிட்டே நம்ம வந்து இந்த விளையாட வந்து பாக்கலாம். தமிழ் புத்தாண்டு நம்ம எப்படி செலிப்ரேட் பண்றோம்னு பாக்கலாம். அம்மாக்கு முத்தா குடுக்கிறாரு அவரு. அம்மாக்கு முத்தா குடுத்துச்சுதா? புத்தாண்டு ஸ்பெஷல். தஷிதா எங்க போறா தெரியல. வாசல கிளீன் பண்ணி கோலம் போட வேண்டியதான். சங்கீதாவுக்கு என்ன பிரச்சனைனா புள்ளிய ஒழுங்கா வைக்க தெரியு. ஒரு லெவலா மெஷர்மெண்ட் வச்சு புள்ளிய கோண கோணையும் வச்சுட்டு கோண கோணையும் கோலம் போடுவேன். போட்டு வா சீக்கிரமா. ஒரு சின்ன கோலம் போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் உனக்கு சொல்லு. ஆ, எந்த பக்கம் பொட்டி பார்த்த? ஓ, பொட்டி பொட்டியா கட்டி. ஆ, இன்னும் 10 வருஷம் கோலம் போட்டா கூட கத்துக்க மாட்டேன். ஆட தெரியாதவங்களுக்கு தெரு கோணலா இருக்குன்னு சொன்னாங்க. அதே மாதிரி கோலம் போட தெரியாதவங்களுக்கு கோலமாவும் சரியில்லை, அது இல்லைன்னு எதாவது சொல்ல வேண்டியதான். ஏன் செய்யுங்க, கோலம் முதல்ல ஆரம்பிக்கும் போது நல்லா இருந்தது. இப்ப ஏதோ டிசைன் டிசைனா டிசைன் பண்றான்னு சொல்லிட்டு கெடுத்து வைக்கிற. சரி ஓகே. ஜஷிதா பாப்பா உனக்கு கலாய்க்குதா? போலாம். கோலம் போட்டு முடிச்சாச்சு. அங்க தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சரி வாணாவா. சரிங்களா, என்ன இன்னைக்கு ஸ்பெஷல்? சாம்பார் தான் ஸ்பெஷல். சாம்பார் தானா? ஆமா. தமிழ் புத்தாண்டுக்கு நம்ம வீட்டுல சாம்பார் தான் ஸ்பெஷலா? சாம்பார் மட்டும் இல்ல, சாம்பார் இந்த சைடு செஞ்சிட்டே இருக்கேன். சாம்பார் பாயாசமா? சாதம் அடிச்சிட்டேன். ஓகே. இந்த சைடு வந்து உளுந்து ஊறிட்டு இருக்கு வடை செய்யறதுக்காக. உளுந்து எல்லாம் இப்பதான் ஊற வச்சிருச்சு, அதனாலதான் வந்து லேட் ஆயிடுச்சு. இல்லைன்னா உளுந்து நிறம் அடிச்சு வடை லாஸ்டா வடையும் அப்பளமும் ஒரே டைம் எண்ணெயை சுட வச்சு போட்டேன். வேலை முடிஞ்சது அவ்வளவுதான். அப்புறம் சாப்பாடு அப்பளம் அவ்வளவுதான். சாப்பாடு சாம்பாரு வடை அப்பளம் பாயசம் ஒரு பொரியல் அவ்வளவுதான், முடிஞ்சது வேலை. சூப்பர். வடை அப்பள பாயசத்தோட இன்னைக்கு நாங்க வந்து தமிழ் புத்தாண்ட செலிப்ரேட் பண்றோம். ஆமா. முன்னாடி தங்க அண்ணா சாம்பார்ல எல்லா காயும் போட்டுருக்கேன். கேரட், பீன்ஸ், அவரைக்காய், கத்திரிக்காய், நூக்கல், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மாங்காய், முருங்கைக்காய் சொல்லிட்டு எல்லா காயும் போட்டு சாம்பார் வைக்கிறேன்ப்பா. சரி ஓகே. அப்பதான் வந்து சாம்பார் நல்லா இருக்கும். சூப்பரா எல்லா காயும் நல்லது. பருப்பு ஊத்திக்கிறேன் நான். இதுல கொஞ்ச நேரத்துல சாம்பார் ரெடி ஆயிடும். ஆமா. வெயில களைச்சு போய் வராரு. கொடுங்க பேக் கொடுங்க. ஜஷிதா தாத்தா வந்துக்கிறாரு பாரு. தனியா தனியா தாத்தா வந்துக்கிறாரு பாரு.
வடையும் பாரு ரெண்டு வடை சுட்டுட்டேன். ஆமா இன்னும் கொஞ்சம் தான் எல்லாமே முடிஞ்சது, சாமி படைக்கலாம் சாம்பார் காய்கறி இல்ல. பாயசம் பாயசம் மிஸ் எதுவுமே கிடையாது. நான் வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு மட்டும் வடிச்சுட்டு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு காய்கறி வாங்கணும்னு சொல்லிட்டு, அதுக்காக வந்து கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா புத்தாண்டு சாமி படைச்சு என்ன பண்றது ஜஸ்விதா? சங்க ஜஸ்விதா காலி பாயாசம் மட்டும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்போலாம் வந்து இருந்தார் நேற்று சூப்பராக வந்து பார்த்தேன்னா குட்டி பொண்ணு ஜாலியாக விளையாடிட்டு இருந்தான், சாமி படைச்சிட்டு சாப்பிட்டோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அப்போ நாங்கள் போகிறேன்னு வர சைட் பார்க்க போகிறேன் உடனே குட்டி பொண்ணு நானும் வரேன் நானும் வரேன் சொல்லிட்டு என்கிட்ட இருக்கவே இல்லை. அவளும் வந்து ஆமாம் அப்பா கூட கிளம்பி போயிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தேன்னா நம்ம மட்டும் தான் சரி ஈவினிங் ரொட்டீன் வந்து எடுக்கலாம் நைட் ரொட்டின்னு சொல்லி பார்த்தா சுத்தமாக கரண்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 6 மணிக்கு நின்று கரண்ட்டு கிட்டத்தட்ட 9:30 மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் வரவே இல்லை. ஸோ விளக்கு ஏற்றி இருட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா தோசை சுட்டு சாப்பிட்டுருந்தோம். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க முடியல. ஆக்சுவலி நேற்று வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஓவர் மேக்கப் ஓவர் மேக்கப் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தால ஓவர் மேக்கப் சொல்லிட்டு நாங்கள் வந்து பார்த்தோம்னா காலையில் குட்டி பொண்ணு போகிறான் வாசல் வீடு பெருக்குறாரு நல்லா பெருக்க பெருக்க நேரத்தை இவர் வந்து பெருக்குறாரு தொடப்பு குச்சியெல்லாம் கீழே தந்துக்கூடாது ஜெஷிதா. ஆக்சுவலி வந்து பார்த்தோன்னா 6:30 கார் வந்து சொல்லிட்டோம் நாங்கள் இங்கேருந்து சென்னைக்கு 3 மணி நேரம் ட்ராவல், 11 மணிக்கு ஃபங்க்ஷன் சொன்னதுனால 6:00 கார் வந்து புக் பண்ணியாச்சு. இங்கே 6:00 கார் வந்துடுச்சு. நான் ஏஞ்சிதான் 6:00 தான் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து வேக வேகமாக வந்து கிளம்பணும். நாங்கள் வந்து பார்த்தோன்னா வீடியோலே பாருங்க. ஸோ கிளம்பிட்ட பிறகு எங்கள் ட்ரெஸ் இதுதான் அவுட் ஃபிட் இதுதான் சொல்லி காட்டுறோம். ஆமாம் வேக வேகமாக மேக்கப் போட்டதுனால ஃபேஸில் மட்டும் வந்து பார்த்தோன்னா ஃபவுண்டேஷன் தான் போட்டிருக்கோம். ஸோ அது வந்து பார்த்தோன்னா அதிகமாக போட்டேன் அவசர அவசரமாக கிளம்புறதுக்காக வேகமாக போட்டதுனால நிறைய போட்டேன் அவ்வளோதான். அந்த மேக்கப்பும் அந்த இன்ட்ரோடக்ஷனில் மட்டும்தான் இருந்தது. அதுக்கப்புறமும் வந்து பார்த்தோன்னா போகும்போதே வந்து கலைஞ்சிருச்சு மேக்கப்லாம் தொடச்சிட்டேன். ஸோ அது மட்டும் இல்லை ஹோட்டல் போய் சாப்பிட்டு வெளியே வந்த உடனே நீங்கள் லிப்ஸ்டிக் ஃபுல்லாகவே போயிடுச்சு. அந்த லிப்ஸ்டிக் வந்து பார்த்தோன்னா 700 ரூபாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் ரீசெண்டாக அது வாங்கினோம். லாஸ்ட் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்போம் பாருங்கள். அந்த லிப்ஸ்டிக் போட்டதில் வந்து பார்த்தேன்னா அது எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு செக் பண்ணி பார்க்கறதுக்காக போட்டு ஒரு வீடியோவில் பேசியிருந்தேன் கூட சொல்லியிருப்பேன். 700 கொடுத்து வாங்கினேன். ஸோ 700 ஃப்ரெண்ட்ஸ் அந்த லிப்ஸ்டிக். அது வந்து பார்த்தோன்னா மேட் லிப்ஸ்டிக், அதாவது தண்ணி வாட்டர் லிப்ஸ்டிக் இல்லை பெயிண்ட் மாதிரி அடிக்கிற லிப்ஸ்டிக் அது. ஸோ அது லைட்டாக போட்டால் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இல்லை, நேரில் பார்க்க வந்து நல்லா இல்லை. ஸோ டார்க்காக போட்டால் தான் அது ஃபுல்லாகவே வந்து பார்த்தோன்னா அது அப்ளை ஆகுது. ஸோ அதனால தான் அது மாதிரி வந்து போட்டது. ஸோ என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் என்ன பிரச்சனைனா ஆக்சுவலி மேக்கப்பே போடாதவங்களுக்கு புதுசாக மேக்கப் போடும்போது என்ன பொருள் வாங்கலாம், ஸோ அதை எப்படி வாங்கணுன்றது தெரியாமல் தான் வந்து பார்த்தேன்னா ஏதாவது ஒன்று வாங்கி போடலாம் ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு புதுசாக ட்ரை பண்ணுறது. ஸோ வந்து பார்த்தோன்னா மேக்கப் வந்து அதிகமாக இருக்குது அதிகமாக நிறைய பேர் சொன்னீங்க. ஆனால் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் நேரம் தான் அந்த மேக்கப்பே இருந்தது. லாஸ்ட்டு ஃபங்க்ஷனுக்குலாம் போகும்போது வந்து பார்த்தோன்னா ஒன்றுமே மேக்கப் இல்லை. அங்கே போகும்போது என் ஃபேஸ் தான் டல்லாக இருந்தது, எல்லாருமே நல்லாவே பிரைட்டாக இருந்தாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது என்ன ஏன் நான் மேக்கப் ஃபுல்லாகவே இல்லவே இல்லை. அந்த இன்ட்ரோடக்ஷனில் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் செல்ஃபியில் வேற எடுத்ததுனால அதிகமாக இருந்தது. பூஸ்ட் வந்து காட்டும் கேமரா. ஸோ அதில் மட்டும்தான் இருந்தது. அதுக்கப்புறம் மேக்கப்பே இல்லையே. நான் வந்து ஐ மேக்கப் ஆயிருக்கா, ஐ நைனர், மஸ்காரா எதுவுமே போடல, பவுடர் அடிச்சுட்டு லிப்ஸ்டிக் போட்டேன் அவ்வளோதான். ஸோ அதுக்கே வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க.
சரி அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், வேற ஒண்ணும் இல்ல. ஃபர்ஸ்ட் பாக்க அப்படிதான் இருக்கும், அப்புறம் பாக்க பாக்க வந்து பாத்தீங்கன்னா பழகிடும். இந்த வீடியோலயும் வந்து பாத்தீங்கன்னா லிப்ஸ்டிக் கொஞ்சம் போட்டு இருந்திருப்பேன். கொஞ்சம் கொஞ்சமா வந்து பார்த்தேன்னா அப்படியே போட்டு போட்டு வந்து நீங்க பாத்துட்டே இருந்தீங்கன்னா அதுவே பழகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது தான் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அப்போலாம் வந்திருந்தாரு, ஜாலியாக வந்துருக்கு. ஸோ அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, பாய்.